Hello friends, நான் உங்க தினேஷ். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க மார்க்கெட்டுக்கு போறோம் அப்படினா அந்த பொருளை பத்தி எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போறோம். அப்பதான் நம்மளால ஒரு நல்ல குவாலிட்டியான பொருளை கம்மி விலைக்கு வாங்க முடியும். உதாரணமா இப்போ ஒரு ஏசி வாங்க ஷோரூமுக்கு போறோம்னு வெச்சுக்கங்களேன். என்னென்ன விஷயம்லாம் நம்ம அங்க போய் செக் பண்ணுவோம்? அது எத்தனை ஸ்டார் ரேட்டிங் இருக்கு? ஏசில உள்ள காயில் காப்பர் காயிலா இல்ல அலுமினியம் காயிலா? இன்வெர்ட்டர் ஏசியா நான் இன்வெர்ட்டர் ஏசியா? எத்தனை டன் உள்ள ஏசி நமக்கு தேவைப்படுது? என்ன பிராண்ட் ஏசி நம்ம வாங்க போறோம்? நம்ம வாங்க போற பிராண்டுக்கு எத்தனை இயர் வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஏசி நம்ம வாங்குறோம். அதே போல ஒரு சோலார் பேனல் வாங்க போறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க செக் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பொதுவா ஒரு சோலார் பேனல் வாங்கணும் அப்படின்னா 5 விதமான விஷயங்களை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசேஜ், கெப்பாசிட்டி, டெக்னாலஜி, சைஸ், லாஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ். இதை ஒன்னொன்ன பத்தி இப்ப பிரீஃபா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், யூசேஜ். ஏன் நம்ம சோலார் பேனல் வாங்குறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 விதமான காரணத்துக்கு. ஒன்று, எலக்ட்ரிசிட்டி பில்லை சேவ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, பேட்டரியை சார்ஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. சோலார் பேனலை யூஸ் பண்ணி எப்படி எலக்ட்ரிசிட்டி பில்லை சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதை நான் ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பகல் நேரத்தில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம். அதாவது அந்த கம்பெனி என்னென்னா பகல் நேரத்தில் மட்டும்தான் ரன் ஆகும், நைட் ஷட் டவுன், அதாவது ஆஃபில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம். இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் நம்ம சோலார் பேனல் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா பகல் நேரத்தில் ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இபி பவர் கொஞ்சம் கூட நமக்கு தேவைப்படாது. இபி பில் நம்ம கட்ட தேவையில்லை. சோலார் பேனல்லேருந்து வர அவுட்புட்டை மட்டுமே வச்சு அந்த இண்டஸ்ட்ரியை நம்ம பகல் நேரத்தில் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில்லை நம்மளால் சேவ் பண்ண முடியும். ரெண்டாவது, பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது. பகல் நேரத்தில் நம்ம சோலார்லேருந்து வர பவர் யூஸ் பண்ணது போக மீதம் உள்ள பவரை நம்ம பேட்டரியில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம், அதை சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரண்ட் இல்லாத டயத்தில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இரவு நேரத்தில் நம்ம பேக்கப்பாகவும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த பயன்பாட்டிற்காக நம்ம சோலார் பேனல் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, டெக்னாலஜி. சோலாரில் நம்ம 2 விதமான பேனல் யூஸ் பண்ணுறோம். ஒன்று பாலிகிறிஸ்டலின், ரெண்டாவது மோனோகிறிஸ்டலின். இந்த பாலிகிறிஸ்டலின் அப்படிங்கிற சோலார் பேனல் ஓல்டு டெக்னாலஜி. இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா 15%லேருந்து 16% தான் இருக்கும். இந்த பாலிகிறிஸ்டலின் சோலார் பேனலை இப்போ பெரும்பாலான பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நிறைய பேர் எல்லாருமே யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோனோகிறிஸ்டலின் சோலார் பேனல் தான். இதோட எஃபிஷியன்சி பாலிகிறிஸ்டலினை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் மழை மற்றும் மேகமூட்டமாக இருந்தால் கூட இதனால் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும். மூணாவது, கெப்பாசிட்டி. சோலார் பேனல் நம்ம யூஸ் பண்ண முக்கிய காரணமே பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காகவும் எலக்ட்ரிசிட்டி பில்லை சேவ் பண்ணுறதுக்காகவும் தான். எத்தனை வாட் சோலார் பேனல் நம்ம வீட்டுக்கு போடணும் அப்படிங்கிற கால்குலேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் 10 வாட்ஸ்லேருந்து 375 வாட்ஸ் வரையும் டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் சோலார் பேனல் அவைலபிளாக இருக்குது. நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ லோடு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து சோலார் பேனலோட ரேஞ்சை நம்ம சூஸ் பண்ணணும். உதாரணமாக நம்ம வீட்டில் 150 Ah பேட்டரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 300 வாட்ஸ் சோலார் பேனல் நம்ம போடணும். 100 Ah பேட்டரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 200 வாட்ஸ் சோலார் பேனல் போடணும். 75 Ah பேட்டரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 150 வாட்ஸ் சோலார் பேனல் போட்டால் போதும். இன்னும் ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நான் வீட்டில் முழுக்க முழுக்க சோலார் எனர்ஜி மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இபியை சுத்தமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க 350 வாட்ஸ் சோலார் பேனல் போட்டால் கரெக்டாக இருக்கும். இதை இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா 1000 வாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிட். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் இபி பவரை கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல 250 வாட் சோலார் பேனல் ஒன்று இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேனல் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு யூனிட் பவரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதுவே 2 யூனிட் ஒரு நாளைக்கு நீங்கள் இபி பவரை கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல 500 வாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேனல் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 யூனிட் பவரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வீட்டில் 4 யூனிட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கு பதிலாக 1 kW பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 யூனிட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். 1 kW பேனல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா 250 வாட் சோலார் பேனல் 4 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 100 வாட் சோலார் பேனல் 10 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம விருப்பத்திற்கேற்ப ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10 யூனிட் நீங்கள் பவர் யூஸ் பண்ணுறீங்க வீட்டில். அதற்கு மாறாக நான் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா 2.5 kW சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த பேனல் 10 யூனிட் உங்களுக்கு பவரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற யூனிட்டுக்கு ஏற்றவாறு சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பில்லை நம்ம சேவ் பண்ணலாம். 4வது, சைஸ். சோலார் பேனலோட சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னா லோடு கால்குலேஷன் பண்ணணும். தென் நம்ம கால்குலேட் பண்ண லோடுக்கு ஏற்றவாறு சோலார் பேனல் ரேஞ்சு சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா மெயினாக நம்ம சூஸ் பண்ண சோலார் பேனலோட ரேஞ்ச் சைஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் குறிப்பிட்ட ஸ்பேஸ் தான் இருக்கும், இந்த ஸ்பேஸ்க்குள்ளே இந்த சோலார் பேனல் நம்மளால் போட்டுற முடியுமா அப்படிங்கிறதுக்கு நமக்கு சோலார் பேனலோட சைஸ் வந்து நம்ம கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உதாரணமாக 10 வாட் சோலார் பேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து 285 mm இருக்கும், ஹைட் வந்து 22 mm இருக்கும். 20 வாட்ஸ் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் வந்து 440 mm இருக்கும், ஹைட் வந்து 22 mm இருக்கும். ஹையர் ரேஞ்ச் சோலார் பேனல் அதாவது 350 வாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் 2 மீட்டர் இருக்கும், அகலம் வந்து 1 மீட்டர் இருக்கும். இந்த சைஸ் வந்து பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே போகும். ஃபைனலாக ஃபியூச்சர்ஸ், சோலார் பேனலோட பின்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும். இந்த ஜங்ஷன் பாக்ஸில் தான் டயோடு நம்ம அவுட்புட் டெர்மினல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். இந்த ஜங்ஷன் பாக்ஸ் மேலே மழை மற்றும் மண் துகள்கள்லாம் உள்ளே போகாத அளவு பாதுகாப்பாக மேக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். உதாரணமாக IP57 IP58 ரேட்டிங் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சோலார் பேனலை நீங்கள் வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு சோலார் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.